ஹாய் நான் உங்கள் கீர்த்தி இன்றைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரடங்கு காலத்தில் குழந்தைகள் என்ன செஞ்சாங்க குடும்ப தலைவிகள் என்ன செஞ்சாங்க குறிப்பாக மது பிரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க வீட்டில் ஆள் நாளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க குடும்ப தலைவின்னு பார்த்தீங்கன்னா விதவிதமாக ஏதாவது டிஷ்ஷை செஞ்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்கள பணியாளர்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல அவங்கவுங்க வேலையா செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த மது பெரியர்கள் இருக்காங்களே இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண்டை காஞ்சு போய் பைத்தியமாக தெரிஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் காரணம் சரக்கு கிடைக்காது தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியல குடிக்க சரக்கு இல்லாமல் காஞ்சு போய் இருந்த அவங்களுக்கு இன்னைக்கு கடையை திறக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவித்த அறிவிப்பு கடவுளே நேரில் கண்ட சந்தோஷத்தில் இருப்பாங்க ஆனா இந்த மது பிரியர்கள் எல்லாம் லாக்டவுன் நேரத்துல குடிக்காம இருந்தாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா இல்லவே இல்ல அப்படின்னா இவங்களுக்கு எப்படி சரக்குலாம் கிடைச்சிருக்கும் பாங்க உள்ள போய் பாக்கலாம் மதுரை சோழமந்தான் பகுதியை சேர்ந்தவர் கர்நாடகத்துல இருந்து மதுபாடுகளை கடத்திட்டு வந்திருக்காரு அதே மாதிரி பொன்மேனி பகுதியில கள்ளத்தனமா பிரபு அப்படின்றவரு பாட்டில்களை விற்பனை செஞ்சிருக்காரு இவர் யாருன்னு பார்த்தா கரிமேடு உள்ள ஒயின் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவரா பேரியூர் முக்குசாலையில ராஜபாண்டி சடைபாண்டி இவங்க ரெண்டு பேரும் டூ வீலர்ல ஏராளமான மதுர்பாட்டுகளை கடத்திட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பதினேழு லட்சம் மதிப்பிலான மதுபாட்டுகளை போலீஸார் கண்டுபிடிச்சு பறிமுதல் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் என்னங்க இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடத்தல் சரக்குலாம் கிடைக்காதவங்க வீட்லயே யூடியூப் பார்த்து சரையம் காய்ச்சிருக்காங்க ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா மண்பானையில சாராயம் காய்ச்சிருக்காரு இன்னொருத்தர் ஒரு படி மேலே போய் குக்கரில் சாராயம் காய்ச்சிருக்காருங்க அவங்க எல்லாம் இருந்து எதை கற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ சாராயம் காய்ச்சுவது எப்படின்னு நல்லாவே கற்றுக்கிட்டாங்க இவங்க எல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சிதான் என்னவோ தமிழக அரசே இவங்க மேல பரிதாபப்பட்டு இன்னைக்கு ஒயின் ஷாப் திறக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க மதுக்கடை திறக்கக்கூடாது அப்படின்னு பல பேர் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க ஆனா யார் எக்கேட கேட்டு போனால் நமக்கு என்ன நமக்கு வருமானம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருக்காங்களோ என்னவோ அது அந்த கடவுளுக்கு தாங்க விழிச்சோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கீர்த்தி